அருள் வாழ்க்கையை வாழ வேண்டும், இருளை அகற்றும் பெரும் சக்தி நாம் பெற வேண்டும் என்றால் இப்படி நாம் துருவ மகேஷன் அணுசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியை நமக்கு தீமையை காணும் போதெல்லாம் தீமை புகாது அருள் மகிழ்ச்சியும் உள்ளவர்கள் பெற வேண்டும் என்று இது முன்னணி வைத்து அதை தாழ்த்தி இந்த வாழ்க்கையில் நாம் தீமைகள் புகாது பாதுகாத்தல் வேண்டும். நான் கார்த்திகேயா, அனைத்தும் அறிந்திட்ட உணர்கொண்ட மனிதன் ஆறாவது அறிவு அனைத்தும் அறிகின்ற. ஏனென்றால் குழுவிலிருந்து மனிதனாக வளரும் ஒவ்வொரு தீமையை கண்டு தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற வலுவை உணர்ந்து அதன் வெளிக்கொண்டு பரிணாம வளர்ச்சியாகி மனிதனாக உருவாக்கிய பின் அனைத்தும் அறிந்திடும் தன்மை வருகின்றது. இதற்குத்தான் கார்த்திகேயா. ஆக தீமை என்று புகுந்த பின் நம் உடலுக்குள் தீமை புகாது தடுக்கும் நிலை. காரணம், நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்தும் செல்லும் நஞ்சினை நம் உடல் அதை நஞ்சை மலமாக மாற்றி விடுகின்றது. ஆக அதிலிருந்து வரக்கூடிய உணர்வு நஞ்சு என்று உணர்ந்த பின் நமக்கு புகாது தடுத்து கொள்ளும் சக்தி அந்த உணர்வுக்குள் உண்டு. அந்த உணர்வின் தன்மை கொண்டு தீமை அகற்றி அருஞ்ஞான உணர்வை நாம் நுகர்ந்தால் அது உருவாக்குகின்றது. இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நாம் இவ்வாறு நாம் எதனின் வலு என்று உணர்ந்து அறிந்த இந்த குணத்தின் சிறப்பை கொண்டு நாம் நுகர்ந்து அருஞ்ஞானி உணர்வை நமக்குள் உருவாக்க வேண்டியதான் பிரம்மாவை செலவழித்தார். சந்தர்ப்பத்தில் நாம் நுகரும் உணர்வு நமக்கு பிரம்மமாக மாறுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் அருள் பெற வேண்டும் என்று நாம் ஏங்கி பெறும்போது அருஞ்ஞானத்தை நமக்கு உருவாக்க முடியும். மனிதனால் தனக்குள் சிந்தித்த உணர்கொண்டு ஒன்றை எப்படி மற்ற உயிரினங்களை மாற்றுகின்றான், தாவர இனங்களை மாற்றுகின்றான், அவன் மற்றதை மாற்ற நினைக்கின்றான். அவன் மாற்றும் உணர்வு அவனுக்குள் வரும்போது மாற்றினங்களை மாற்றும் போது அதே உணர்வின் தன்மை பெற்ற பின் இந்த விஞ்ஞானி இந்த உணர்வின் அமிலங்கள் கலந்தது போல இவன் இறந்த பின் எந்த மாட்டின் மேல் குறி வைத்தானோ அதன் உணர்வு இங்கே வளர்ந்த பின் மாடாக தான் பரப்பானதால் அந்த விஞ்ஞானம் அதற்கு தான் அதை பயன்படும். மெய்ஞானின் உணர்வை நாம் அதை நுகர்ந்தால் இந்த உணர்வின் நஞ்சை வென்றிடும் உணர்கொண்டு இந்த உடலே ஒளியின் சரீரமாக மாற தன் மனைவிக்கு இந்த சக்தி பெற வேண்டும் என்றும் கணவன் மனைவிக்கு பெற வேண்டும் என்றும் இருவரும் எவரவர் இந்த உணர்வை கலக்கின்றனர் அருளை உருவாக்கும் ஆற்றல் பெறுகின்றனர். இதுவே தர்மமாகின்றது. அவன் உணர்வின் தலை கொண்டு இந்த வாழ்க்கையில் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற நிலையை நம் குரு காட்டிய அருவழியில் நீங்கள் பெற வேண்டும், இனி பிறவியில்லா நிலைகள் அடைய வேண்டும் என்பதற்கே இதை உபதேசித்து இதன்படி நீங்கள் பின்பற்றுங்கள். திச்சுவோரையும் வேதனைப்பட்டுவரும் வேதனைப்படும் சந்தர்ப்பத்தை நுகர்ந்த பின் அதுவே எண்ணி எனக்கு தொழில் நஷ்டம் கஷ்டம் தொழிலில் நஷ்டம் கஷ்டம் என்ற உணர்வினை அடிக்கடி நீங்க எண்ணும் போது அதன் உணர்வை வளர்த்துக் கொள்ளுகின்ற அதிலிருந்து வேதனையின் உணர்வு வளர்கின்றது, உங்கள் நல்ல குணங்களை அழித்து விடுகின்றது. ஆகவே வேதனை என்ற உணர்வு வளர்கின்றது உங்களுடைய நோயின் தன்மையை வளரச் செய்யுங்கள். ஆக இந்த உடல் எவ்வாறு எதை இருப்பினும் அறுவடியின் உணர்வை நமக்கு கொடுத்து ஆக தீமை என்ற உணர்வுகள் புகாது அறுவடியின் உணர்வை தனக்குள் வளர்த்து அரும் சக்தியாக நாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அடுத்து நாம் தியானி அகச்சி மா மகர்ஷிகளையும் பெற வேண்டும். கணவன் குழுவிலிருந்து மற்றவை மற்றொன்றுக்கு எதையாகும் போது எத்தனை துடிப்பு ஆகின்றது. தேள் மற்றவர்களை கொட்டினாலும் கோழியோ காக்காயோ மற்றவர்கள் அதை கொதறி தள்ளும் போது விஷம் அதை ஒன்றும் பாதிப்பதில்லை, துடிக்கின்றது. துடிப்பின் நிலை கொண்டு உயிர் பிரிகின்றது. ஆனால் அந்த உயிரின் தன்மை கோழியின் உடலுக்குள் செல்லுகின்றது. உணர்வுகள் அதுக்கு இரையாகின்றது. கோழியின் உணர்வு இதற்குள் உருவாகின்றது. ஆக கோழியாக மாறுகின்றது. இப்படித்தான் நமது வாழ்க்கையில் எத்தனையோ நிலைகள் மாற்றமாகி அனைத்தும் நீக்கிடும் அருள் இந்த உணர்வை காத்திகையா அறிந்து உணர்ந்திடும் ஆற்றல் நமக்குள் பெருகியிருக்கும். இதைக் கொண்டு தீமை என்ற நிலைகள் உள்கூடாது நாம் பாதுகாக்கும் நிலைகள் பெறுதல் வேண்டும்.